தனிப்பட்ட நபர் அவரோட செயல்னால வருத்தி வச்சுக்கிற விஷயம் அப்படின்ற கிளியர் சொன்னீங்க. வேற ஒருத்தரால வந்து நம்மளோட விதியை நிர்ணயிக்க முடியாது. ஆனா இந்த விதியில நம்ம செய்யற விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது போன ஜென்மத்திலயும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், நல்லதும் கெட்டதும். இதை வந்து ராசி மூலியமா எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நம்ம செய்யற செயல் எப்படி பதிவாயிருக்கு, நம்ம நல்லது செஞ்சிருக்கோமா தீமை செஞ்சிருக்கோமா இப்போ நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த பிறவில நம்ம செய்யற நான் செஞ்சுட்டு இருப்போம், இது நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து செய்யறதுக்கான மாற்றிக்கிறதுக்கோ அல்லது வந்து அதுலேருந்து வைக்கிறதுக்கோ இப்போ எடுத்திருக்கிற பிறவிலாம் நமக்கு முடியாது. ஆனால் இது எல்லாமே போன ஜென்மத்தில், அது போன ஜென்மத்தினுடைய அடிப்படையில் தான் இப்போ வந்து இந்த பதிவாகுது. அப்போ போன ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோமோ அந்த கர்மா எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற அல்லது தெரிவிக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த நம்ம ராசிங்கிறது. இப்போ இந்த ராசியை பாருங்க, இப்போ வந்து ஒரு இது வந்து இஃப்ல எம்டியா இருக்கு. இதுல இப்போ ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து பஞ்சாங்கத்தில் போட்டு கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்து நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். இப்போ இந்த ஜாதகங்கிறதுல அமைப்பு இதை பாருங்க, இது ராசி. இப்போ இதில் எம்டி பிளேஸ், இந்த 12 எம்டி பிளேஸுங்கிறது 12 வகையான ராசி அமைப்பு. இந்த 12 வகையான ராசி அமைப்புங்கிறது இது வந்து மேஷம், இது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இது 12 வகை அமைப்பு. இது வான மண்டலங்களில் இதே போல தான் இந்த இதில் போட்டிருக்கிற அந்த சிம்பிள் போல தான் வந்து வான மண்டலத்தில் வந்து கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறதா, அது ராசி மண்டலம் அமைக்கிறது தான் விஞ்ஞானிகள் ஒப்புக்கிறாங்க. இதை நம்ம முன்னாடியே வந்து எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் கிடைத்து கொடுத்த விஷயம். அதை நீ விஞ்ஞானிகளை நீங்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்போ இந்த விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கிற பொழுது ஏன் அவர்கள் எதை மறுக்கிறாங்க அப்படின்னா, ஜாதகமும் ஜாதக அமைப்பில் இருக்கிற விஷயத்துக்குள்ள இருக்கிற கிரகங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லது கிரகத்தின் அடிப்படையில் வந்திருக்கிற அந்த ராசி நட்சத்திர அமைப்பும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த கிரகத்தினுடைய வழியில தான் நம்ம மானிட வாழ்க்கை நடைபெறுகிறது அப்படிங்கிறத மேக்ஸிமம் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. இதுதான் ஒரு விஷயம். இது மிகப்பெரிய அறிவியல். இதுக்கு இந்த அறிவியலில் வந்து நான் பின்னாடி கொஞ்சமாக விடுவிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஒரு ராசி, இப்போ இந்த மேஷன் இலக்கணத்தில் ஒருத்தர் பிறக்கிறார், இப்படி ஒருத்தன்னு வச்சு, இது லக்னம். இப்போ இந்த லக்னம்ங்கிறது வந்து இது வந்து இது யாரால தீர்மானிக்கப்படுகிறதுனா, இது வந்து இங்கே சூரியனால் தீர்மானிக்கப்படுது. இந்த சூரியன்கிறது யாருன்னா, சூரியனுடைய முதல் அந்த ஆதிபத்தியம்னு சொல்லுவோம், இருக்கிற கிரகங்கள்லேயே மூலநாயகன் சூரியன் போகும். அப்போ இந்த சூரியனுடைய அமைப்பில் தீர்மானிக்கப்படுகிறது லக்னம். அதான் இது வந்து என்ன செய்வாங்க, விதி அப்படிங்கிறது, விதி லக்னம், சரிங்களா? இப்போ அடுத்தது இன்னொன்று சந்திரன். இந்த சந்திரன்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து என்ன செய்யணும்னா, இங்கே இருவைக்குங்க, ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து இங்கே இருக்கு, அப்போ சூரியன் இங்கே இருக்கு, சந்திரன் வந்து இங்கே இருக்கு. இந்த சூரியனால தான் லக்னம் அமைக்கப்படுகிறது, இந்த சந்திரனால தான் இந்த ராசி அமைக்கப்படுகிறது. இது வந்து ராசின்னு வச்சுங்க, இந்த ராசி வந்து சந்திரன். ஏன் சூரியனும் சந்திரனும் ராசியும் அந்த லக்னமும் அமையுதுன்னா, ராசி என்பது மனோநிலையை குறிக்கக்கூடிய கிரகம், அதோ மனோகரகன் சொல்லுவாங்க. இப்போ வந்து சந்திரனுடைய வைப்ரேஷன் அடிப்படையில் தான் நம்முடைய மூளையுடைய அமைப்பு செயல்படுகிறது. இந்த மூளையோட அமைப்பு எப்படி சந்திரனால செயல்படுத்துங்கிறத நீங்க கேட்கலாம். அப்போ நீங்க கேட்குறீங்கன்னா, சந்திரனுடைய கிரகத்தினால எப்படி நம்ம மூளையை சிந்திக்கும் அப்படின்னு, இப்போ பௌர்ணமியோ அமாவாசை காலங்கள்லையோ இந்த சந்திரனுடைய அதீதமான ஈர்ப்புல கடல் அலைகள் பொங்கி எழுவதும் மிகப்பெரிய ஆற்றலால் வீரியமா எழும்பக்கூடிய நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ சந்திரனுக்கு இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அப்போ சந்திரனுக்கு ஈர்ப்புக்கு எதை இருக்குது, மண்தன்மையோ அல்லது வேற எதையும் இழுக்கல, பர்டிகுலரா வந்து நீரை தான் எழும்ப செய்கிறது, நீரை தான் இழுக்கிறது. அப்ப நீருக்கும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்புங்கிறது தெரிஞ்சிருது. அப்ப இந்த நீர் நம்ம உடம்புல எங்க இருக்கு, அதிகமா எங்க இருக்குன்னா, நீங்க அழுதா எங்க இருந்து உங்களுக்கு தயங்க வருது, கண்ணில் தான் வருது. அப்ப இந்த பாட்டில் உங்களுக்கு வந்து நீர் இருக்குங்கிறது, அப்ப நீருங்கிறது மூளை அதிகமா நீர்ல தான் இருக்கிறதுன்னு விஞ்ஞானம் சொல்கிறது. அப்ப நீர் பகுதியில் இருக்கிற சந்திரன், அப்ப அதோடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பிரெயின், அப்போ பிரெயினை ஆளுமை செலுத்தக்கூடியதுக்கோ அல்லது பிரம்மையை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கோ இந்த சந்திரனுடைய பவர் உண்டு. அப்போ சந்திரன் வந்து மனநிலையை குறிக்கக்கூடிய அல்லது என்னுடைய மூளை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ சூரியன் என்கிற என்பது எல்லாத்துக்கும் அதிபதியாக எப்படி இருக்குதோ அது போல நம்ம லக்னம் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தீர்மானிப்பது இந்த அளவுகள் தான். நம்ம யார், நீங்கள் என்ன, உங்களோட உடல் தோற்றம் எப்படிங்கிறது எல்லாத்தையும் அமைக்கிறது இந்த லக்னம். அப்போ இந்த லக்னத்தை ஒட்டி தான் மற்ற கிரகங்கள் அமையுது. இந்த சூரியனுக்கு அப்புறம் ஒரு புதன் வைப்போம், இப்போ அங்கே இடத்துல ஒரு செவ்வாய்னு வைப்போம் இல்லைங்களா, இப்போ இங்கே ஒரு ராகுன்னு வைப்போம். ராகு இந்த ராகுக்கு எங்கே இருக்குதோ அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல, அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த இடத்துல கேது இருக்கு. அப்போ கேது இருக்குன்னு வச்சுக்கோ, இங்கே வந்து சுக்கரன், இங்கே சுக்கரன் இருக்கு. அப்போ எத்தனை இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ இது 7 கிரகங்கள் வந்துருச்சு. அப்போ இன்னும் 2 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, சனி இங்கே ஒரு கிரகம் இருக்குங்க. இதுக்கு அடுத்தது வந்து குரு. ஆக இது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களில் முதன்மையான